எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள் மக்களே. இந்த பதில நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒரு தலைப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பரிச்சயமான ஒரு தலைப்புன்னு கூட சொல்லலாம். கீழடி அகழ்வாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். கீழடி அகழ்வாய் பற்றி நிறைய பிரச்சனைகளும் நிறைய நிகழ்வுகளும் இப்போ நடந்துட்டு இருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பிரச்சனைகளில் இந்த அகழ்வாய் பிரச்சனையே ஒரு முக்கியமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எங்கள் காரில் விழுது. ஆனால் இதுவுமே ஒரு முக்கியமான பிரச்சனைங்க. இந்த அகழ்வாயிலிருந்து நம்ம தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழடியில் சிந்து சங்கவெளி நகரத்துக்கு முன்பாகவே வைகை கரை நாகரிகம் தோன்றியதுக்கான நிறைய சான்றுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்துட்டு இருக்க இப்போ நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. உயர் ஜாதி கீழ் ஜாதி போன்ற பிரிவினை எல்லாம் அந்த காலத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய நிறைய சான்றுகளும் இருக்குது. அதனால தான் சத்திரியர் சூத்திரர் வைஷ்யர் பிராமணர்கள் என்ற ஜாதி பிரிவினை கோட்பாடு நம்மளோட தமிழர்களோடதே கிடையவே கிடையாது. இதனை காலப்போக்கில் தமிழர்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயங்களில் மூடி மறைக்க தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அமர்நாத் அவர்களை ஒரு புதித ஒரு சட்டம் கொண்டு வந்து பணிப்புரிமை இடத்தையே மாற்றிட்டாங்க. கீழடி அகழ்வாய் பற்றியும் தனது இடமாற்றம் பற்றியும் அவரே சொல்கிற காணொலி பின்வருமாறு பார்க்கலாம். இந்த 4.5 மீட்டர் தோண்டி இப்போ கீழடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்ததா ஒரு தகவல் இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 5800, ரெண்டு வருஷம் சேர்ந்து 5800 பொருட்கள் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ஃபஸ்ட் இயர் வந்து 1800, செகண்ட் இயர் வந்து ஒரு 3800 பொருட்கள் வந்து தொல்பொருள் கிடச்சிருக்கு. இதை தவிர முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அகழாய்வுகளில் கட்டிடப்பகுதியில் கிடைத்ததில்லை. எங்கள் அரிக்கமேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் கட்டிடப்பகுதி கிடைச்சிது. உங்களுக்கு காவேரி பூம்பட்லேருந்தும் கிடைக்கல, அதிக அளவு கிடைக்கல. உறையூரில் கிடச்சிருக்கு, காஞ்சிபுரத்தில் கிடச்சிருக்கு, பட் எல்லாமே ஒரு சிறிய அளவு தான். ஒரு விரிவான ஒரு கட்டிடப்பகுதியில் வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக கிடைச்சது வந்து கீழடி. ஏன்னா நாகரிகங்களை வந்து நீங்கள் வந்து வகைப்படுத்தும் போது சொல்கிற ஒரே காரணம் வந்து செங்கற்கள் கட்டிடங்கள் இருந்தால்தான் அது நகர நாகரிகம், செங்கற்கள் கட்டிடங்கள் இல்லை என்றால் அது நகர நாகரிகம் இல்லை என்று ஒரு கூற்று வந்து இன்னும் உலக அளவில் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் கீழடியில் பார்த்தது வந்து நகர கட்டமைப்பு. ஆமாம், நகர கட்டமைப்பு இருக்குது. இப்போ கீழடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஏராளமான பொருட்கள் இருக்குது. இதில் வந்து நகர கட்டமைப்பு கொண்ட செங்கல் மற்றும் வீடுகள் இருந்தால் சொன்னீங்க, இதை தாண்டி சுவாரஸ்யமான ஏதாவது பொருட்கள் கிடைச்சதா? இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5800 மேற்பட்ட பொருட்கள் வந்து எங்களுக்கு 2 வருஷமாக கிடைச்சிருக்கு. மிக முக்கியமாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா பானை ஓடுகளில் பிராமி என்ற சொல்ல பிராமி எழுத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இங்கே கிடச்சிருக்கு. அது அனைத்துமே தமிழ் எழுத்துக்கள் தான். இதை இதோட இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் எவ்வாறு செழுமையாக இருந்திருக்கும் என்பதற்கான பல ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா தந்தத்தினால் செய்யப்பட்ட சீப்பு கிடச்சிருக்கு எங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு தந்தத்தினால் செய்யப்பட்ட சீப்பை உபயோகித்த மக்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் எவ்வாறு செல்வ செழிப்பாக நாகரிகமாக வாழ்ந்திருக்க முடியும் என்பதற்கான ஒரு ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. தந்தத்திலான உங்களுக்கு காதணிகள் கிடைத்துள்ளன. இதை தவிர தந்தத்திலான தாயக்கட்டை, கேம்ஸ்மென்னு சொல்லுவோம், சதுரங்க காய்கள், அவங்களுடைய பாஸ்ட் டைம்ஸ் எப்படி இருந்தது, பொழுதுபோக்கு எப்படி இருந்தது, அதே போல் அங்கே இருந்த இரும்பு ஆயுதங்கள், செம்பினாலான கண்மை தீட்டும் கோல் என்று பல வகையான தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இவை அனைத்து ஆதாரங்களும் தமிழக வரலாற்றை கட்டமைப்பு செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரங்களாகவே விளங்குகின்றன. இல்லை, இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் ஸ்டாம்பு அப்படிங்கிறது வந்து மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சீல் கிடைச்சதா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமையல் நகரத்தில் மட்டும்தான் அந்த சீல்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஒரு சீலும் கிடைச்சிருக்கு. இது வணிக நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முத்திரையாகத்தான் இருக்கணும். ஒரு வணிகத்தில் சிறப்புமிக்க ஒரு நகராக அது இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய இடம் கீழடி. ஆனால் அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி பணி தான் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அந்த பணியை வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்த உங்களை அதிரடியாக மாற்றம் செய்து அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது, என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம் நான் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பாலிசின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த டிரான்ஸ்ஃபர் பாலிசிலாம் கிடையாது. எந்த ஒரு அதிகாரி ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாரோ அவர் அந்த கம்ப்ளீட் பண்ணுற வரையும் அங்கே வந்து இருப்பார். அந்த ஒரு வகை ஒரு வகையான ஒரு சிஸ்டம் இருந்தது. பட் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதன்படி 2 வருஷத்துக்கு 1 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் கம்பல்சரியாக. அந்த நாங்கள் சொல்கிற அந்த பாலிசியை தப்பு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், நாங்கள் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதில் அஃபெக்ட் ஆனவனு நானும் ஒருத்தன். இப்போ வந்து என்ன வந்து அசாமுக்கு மாற்றிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த ஆய்வு வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கு.
இன்னும் பல ஆண்டுகள் இந்த ஆய்வு வந்து செய்ய வேண்டிய ஒரு இடம். இந்த இடத்துக்கான ஆய்வுகளை என்னிடம் கொடுத்தால் நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன்னு சொன்னேன். அதை வந்து இன்னும் அவங்க வந்து ஒத்துக்கலை, அதை வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் மத்திய தீர்ப்பாயத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். இந்த மத்திய தீர்ப்பாயம் கூட என்ன சொல்கிறாங்க, அவங்க கூட என்ன சொன்னாங்க, இவரை வந்து இங்கே கண்டினியூ பண்ணுங்கன்னு அவங்க ஒரு டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு கூட அவங்க வந்து ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் இல்லை. அதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். ஏதாவது செய்யல, இந்த ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை தளர்த்து விட்டு ஆமாம் ஒரு வருவாய் துறையில் உள்ள நடவடிக்கையை கொண்டு வருவதற்கு அரசியல் தலையீடா அல்லது அதிகாரிகளுடைய தலையீடுக்கா? உயர்மட்ட அதிகாரிகளின் தலையீடும் இருக்கலாம், அரசியல் தலையீடுகளும் இருக்கலாம். இதனால் தான் இந்த ஒரு பாலிசியை வந்திருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா 150 வருஷம் பழமையான டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி எந்த பாலிசியும் கிடையாது. ஏன்னா ரிஷ்ணாத் இந்த பணியில் தீவிரமாக இறங்கி கீழடியில் இருந்து ஏராளமான பொருட்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தான் ஒரு மிக மூத்தது பழமையானது என்பதை அறிவித்து விடுவாரோ என்ற பயந்தனம் கண்டிப்பாக இருக்கலாம், அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஒரு நாங்கள் வந்து எங்கள் ஒரு சின்ன டீம் தான், நான் மட்டும் செய்யலை. சின்ன ஒரு டீமோட எய்ம் வந்து தமிழ்நாட்டில் இதனால் வரை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் ஹேபிடேஷன் சைட்டே இல்லைங்கிறது ஏன் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற ஒரு தீவிர ஒரு நோக்கம் தான் எங்களுடைய இந்த உழைப்புக்கு மெயின் காரணமே, முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி நகர நாகரிகமுக்கான ஆற்றங்கரை நாகரிகத்துக்கான இடங்கள் இருக்குது, இவ்வளோ இடங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். தோண்டுங்க, தோண்டினா தான் நம்ம வந்து புதிய வரலாறு வந்து நம்ம உருவாக்க முடியும். நாட் ஓன்லி ஹேபிடேஷன் சைட்ஸ், வி ஃபவுண்ட் தட் பரியல் சைட்டும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். இந்த பரியல் இது ஏர்ன் பரியல் சைட் அழகாபுரின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பெக்குலாரிட்டி தமிழ்நாட்டில் வந்து நோட்டீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பரியல் சிஸ்டம் தான் இங்கே தமிழ்நாட்டில். நம்ம சொல்கிறோம் ஊருக்கு ஒரு சுடுகாடு கிடையாது, அந்த காலத்தில் 10 ஊருக்கு ஒரு சுடுகாடு தான் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் போன எல்லா ஹேபிடேஷன் சைட்டுக்கும் ஒரே ஒரு இடம் தான் பரியல் சைட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பரியல் சைட் இருக்குங்க. இல்லை, சின்ன சின்ன ஹேபிடேஷன் சைட்டுக்கும் அது அது சரௌண்டிங்கில் இருக்க எல்லா சின்ன சின்ன ஹேபிடேஷன் சைட்டுக்கும் ஒரு காமன் பரியல் சைட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து கிடச்சது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இன்னும் நாங்கள் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணல, இன்னும் பப்ளிஷ் பண்ணால் தான் எல்லாமே வந்து வெளில வரும் ரிப்போர்ட்டாக. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஒரு 5 ஊருக்கோ ஒரு 10 ஊருக்கோ ஒரு பொதுவான ஒரு புதைப்படத்தை வந்து உருவாக்கி இருந்தனர் அனைவரும் அந்த அந்த இடத்துக்கு தான் போவோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் எதுக்குமே உபயோகமில்லாத இடமா தான் இருக்கும். அந்த இந்த கீழடி அகழ்வாய் போல பல உண்மையான வரலாறுகளை நாம் தமிழர்களாய் ஒருங்கிணைந்து வெளிக்கொண்டு வர வேண்டும், அதுவே நமது கடமையாகும்.